கேக் படத்தோடய ட்ரீசர் விட்டுருக்கானே சொல்லுவாங்க கேக் ட்ரீசர் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பாலை காட்டுறாங்க அதை விளாண்டுருக்கும்போது நம்ம யாரையோ வந்து பயங்கரமாக ஒதக்கிறாங்க சைனா காரனை வந்து அது யார் வைக்கிறான்னு சொல்லி தெரில அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷர் அலியும் நம்ம சந்தானம் பேசிகிட்டு இருக்காங்க செம காமெடி செம ஃபன்னாக போகுதுன்னு சொல்லுறாங்க அதாவது பேங்காங் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு வார்த்தையை ஒன்று மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க ட்ரீசர் கண்டிப்பாக பாருங்க நீங்கள் செமையாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறேன் நான் பேங்காங் ஃபுல்லாக எடுத்துருப்பாங்க போல் சுற்றி சுற்றி கீக் படத்தை வந்து பார்த்திங்கன்னா சந்தானத்துக்கு ஒரு ரொம்ப நாளாக வந்து ஒரு பெண்டிங்கான படம் தான் நான் சொல்லுவேன் ட்ரீசர் இப்போ தான் விட்ருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லி கண்டிப்பாக வந்து இந்த ட்ரீசர் பார்த்த அளவு எனக்கு ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க நிறைய பொண்ணுங்களோட நம்ம சந்தானவங்க தொடர்பு இருக்கிற மாதிரி வந்திருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொண்ணு கூட இருப்பாங்க அடுத்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி எடிட் பண்ணியிருப்பாங்க அது செமையாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க அப்புறம் மாதம் ஒரு கண்ணாடி போட்டு கூலிங் கிளாஸ் வந்து யாரோ பார்க்குற பார்த்துட்டு இருப்பாரு அப்புறம் சரக்கு பயங்கரமாக அடிச்சுருப்பாருன்னு சொல்லாங்க அது எது அடிக்கலான்னு படம் வந்து நான் பார்த்துக்கலாம் அடுத்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தர் ஒருத்தர் வந்து அவங்க ஆன்டி அவங்க அம்மா இருப்பாங்க பிறகு பொண்ணோட அம்மாவை கையை பிடிச்சி கூட்டு வர மாதிரி இது பண்ணியிருப்பாங்க அடுத்த இதில் டான்ஸர் ஃபைட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்புறம் குழந்தையெல்லாம் சுற்றி ஹீரோயின் உட்காந்துருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க அப்புறம் யார் நம்ம இவர் வந்து நம்ம காமெடி ஆக்டர் எப்போ போல் சொன்ன மாதிரி சந்தானம் கூட மெங்கில் ஆயிடுவார் எப்போவுமே அப்புறம் சந்தானம் அவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க ஏதோ நாட்டுக்காக தியாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க இவர் யாரும் புதுசாக இல்லாமல் ஒரு வழியை வந்து கொடுத்துட்டுருக்காரு இவரை வழி தாட்டி விடும்பா அப்படின்னு சொன்ன மாதிரி அடுத்த பாட்டு வருது ஹீரோயின் தான் வந்து இந்த படத்தை படத்தில் இப்போ விட நம்ம சந்தானவங்க வாசிக்காடிட்டு இருப்பான்னு சொல்லாங்க இந்த படம் ரொம்பவே ஃபன்னாக தான் போக போகுது நல்ல ஒரு மூமெண்ட்டுன்னு சொல்லாங்க ஆனால் எதிரே பார்க்கல இவங்க இருக்கானே சொல்லாங்க நம்ம இந்த செம்பி படத்துக்கு அப்புறம் வர்றாங்க பாருங்கள் இவங்க இருக்கான்னு சொல்லாங்க அவங்க பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது தெரிஞ்ச கமலில் போட்டுவிடுங்க சந்தானம் அப்புறம் இவங்க ரெண்டு எல்லாருமே காமெடி ஆகிட்டு தான் சொல்லணும் இவங்களோட காமெடியெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து விரும்பி பார்ப்பீங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் வந்திருக்குது கோவை சர்லா கோவை சர்லா அவங்க கம்பேக்குன்னே சொல்லுவாங்க இந்த படத்துக்கு செம்ம கம்பேக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னே சொல்லாங்க இந்த டாக்டர் ஆக்கா பாருங்க அதாவது சயின்டிஸ்ட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் எந்த இது கலக்கி கொடுத்து ஜூஸ் சாப்பிட்டாலும் நல்லா வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நாள் தாங்கு பிடிக்கும் அப்படின்பாங்க அது என்னென்னமோ டெஸ்ட்டெல்லாம் எடுத்து வந்து கண்டுபிடிச்சி இது பண்ணுவார்னே சொல்லாங்க அதுக்கப்புறம் சந்தானம் பாட்டுக்கு இதில் எத்தனை பாட்டு இருக்குன்னு சொல்ல கிக்குக்கு நிறைய பாட்டு வச்சுருக்கான்னு சொன்னாங்க ட்ரீசரே வந்து எடிட் பண்ணாலும் ஒரு நிமிஷம்லாம் பக்குவாக பண்ணிட்டான்னு சொன்னாங்க அப்புறம் சந்தானம் ஒருத்தவங்க ஒரு பிள்ளை கூட தொடர்பு இருந்து அப்புறம் அவங்க ரெண்டு என்னடா நீயாடாடே நீயாடா அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க அதெல்லாம் வந்து சரியான ஃபன்னு சொல்லலாம் நிறைய பேர்த்து கூட தொடர்பு இருக்க மாதிரி தான் சந்தானத்தை காமிச்சிருப்பாங்க இதில் என்ன ஹைலைட்டுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம மன்சூர் அலிகான் அவங்க இருக்காங்க அதுதான் ஹைலைட்டுன்னு சொல்லாங்க மன்சூர் அலிகானோட காமெடியெலாம் வந்து பயமாக கூட இருக்கும் மீசையெல்லாம் வச்சு வேறு லெவலில் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அப்புறம் சந்தானம் கியூட்டா வந்து யார்ட்டே பேசிட்டு இருக்காங்க சிரிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேக் அப்படின்னு சொல்லி டைட்டிலில் போட்டு முடிக்கிறாங்க கிக் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குதுன்னு சொல்லாங்க எனக்கு இந்த படத்துக்கு நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லலாம் அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி செப்டம்பர் ஒன்றாந்தேதி தேதி தேட்டருக்கு வரப்போது பொறுத்து வந்து பார்க்கலாம் அப்புறம் சந்தானமும் நம்ம ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்காங்க அது பேசி முடித்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னடா நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்கிற சொல்கிறாங்க சொல்லி முடிச்சக்கப்புறம் கிக் அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டு ஒன்றாந்தேதி இந்த படத்தை தேட்டருக்கு வரப்போது தேட்டருக்கு எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறீங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்த மாதம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெ கைஸ் பாய் பி வேர்ஸ்